வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். And if you want to know about advanced trading strategy class, call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4100 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டவுன். அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3070 ரேஞ்ச் கிட்டே இருக்குது. இன்னமும் ஈவினிங் வியூலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக வந்து 4050 இருக்குது. ஸோ 4050 ஒரு டேர்ன் ஓவராக இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச். 4050 பிரேக் ஆச்சுன்னா இன்னமும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு டவுன் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஈவினிங் மார்க்கெட்டில். அதே மாதிரி அப்சைடில் ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்திங்கன்னா 4100 மேலே தான் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் இருக்கும். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வால்டைலாக இருக்கிறது தான் அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கில் நல்ல ஒரு புலிஷ்னஸ் காட்டுச்சு 438 ரேஞ்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா மேலே வந்து போனது ஒரு 439.50 ரேஞ்ச் போனோன்னா டேர்ன் ஓவர் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடு வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போய்கிட்டு இருக்கு. இன்னமும் ஃபர்தராக லோலாம் கட்டாகிற பட்சத்தில் ஈவினிங் வியூவில் வந்து டவுன் சைடு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது காப்பருக்கு. அதே மாதிரி அப்சைடில் ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்திங்கன்னா 439.50 மேலே தான் வந்து இதனுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதாவது 440 ரேஞ்ச். 440 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 194 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. ஈவினிங் வியூலேயும் வந்து டவுன் சைடு தான் வந்து ஜிங்க்குக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 193.80 ரேஞ்ச் கிட்ட இருக்குது. 193.80 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலே போகிறப்ப நம்ம வந்து ஆப்சைட் வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இருக்க ஓவரால் லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.